ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிடர் விடுதலைக் கழகத்தினுடைய தலைவரும் பெரியார் இயக்க செயற்பாட்டாளருமாகிய குளத்துரு மணி அவர்கள். ஐயா வணக்கம். 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 சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது தமிழினத்தின் அடையாளம். தமிழர்கள் ஒன்றுபடுதலுங்கிறதே சாதி ஒழிப்பு தான். அதன் மூலமாக தான் தமிழினத்தை ஒன்றிணைக்க முடியும் அப்படிங்கிறது பெரியாரிய அமைப்புகளினுடைய தொடர்ச்சியான முழக்கம் செயல்பாடுகள். சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது உங்களை போன்ற பெரியாரிய சிந்தனையாளர்களுடைய செயல்பாடாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பேருக்கு பின்னால் சாதியை ஒழித்த மாநிலம் தமிழ்நாடு தான், அதற்கு காரணம் பெரியார் தான் அப்படிங்கிறது உங்களை போன்றவர்கள் தொடர்ச்சியாக மேடையில் சொல்லி வருகின்ற ஒரு வரலாற்று நிகழ்வும் கூட. இப்போது நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒன்று சொல்கிறாரு, அவங்கவுங்க குடிப்பெயரை போடுவதில் ஏன் தயங்கணும், அதை ஏன் நீங்கள் வந்து ஒரு தாழ்வு உணர்ச்சியாக நினைக்கிறீங்க அப்படின்ட்டு அவரையே உதாரணமாக எடுத்துக்கிறாரு, வேற யாரும் உதாரணம் எடுத்துக்கல. நான் வந்து பனையேரியினுடைய மகன், இதை சொல்வதில் எனக்கு என்ன தயக்கம், அதனால் நான் பனையேரி குடியை சேர்ந்தவன் என்பதை என் பேருக்கு பின்னால் போடுவதில் என்ன பிரச்சனை, சிவநாடார் தன் பேருக்கு பின்னால் தன் மகள் கூட சிவநாடார் போடுறதுல என்ன பிரச்சனை, அவங்கவுங்க குடியை வெளிப்படையாக சொல்லுங்க போடுங்க, இதில் என்ன தயக்கம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒன்று ஜாதிகள் கூடாது, ஜாதிகளில் வந்து அது எல்லாம் அழிக்கப்பட்டு அல்லது கரைந்து போய் ஒற்றை சமூகமாக தமிழ் சமூகம் அல்லது மானுட சமூகம் மாற வேண்டும் என்பதைத்தான் நாம் இலக்காக கொண்டு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இல்லை, அதன் அடிப்படையில் தான் பெரியார் கூட தொடக்க காலத்தில் ஜாதி பெயரை கைவிட வேண்டும் என்பதை வந்து அவர் வேண்டும். மானுட சமுதாயம் குறிப்பாக இந்தியாவில் மட்டும் அது ஜாதி என்ற ஒரு கேட்டுக்கு ஆளாகி அதன் காரணமாகவே புரிந்து கிடக்கிறது என்ற காரணத்தால் தான் பெரியார் வந்து அந்த ஜாதிய உணர்வை களைந்து மக்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். இன்னொன்று, அந்த ஜாதியின் பெயராலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஒன்று வருகிறது, எனவே அது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது அவர் விருப்பம். பெயர்கள் மட்டும் தவிர்த்தால் போடும், மனதளவிலும் அது மாற்றம் வேண்டும். இருந்தாலும் முதல் கட்டமாக அவர் வந்து ஜாதி பின்னொட்டை போடாதீர்கள் என்பதை சொன்னார். குறிப்பாக அவரே தன்னுடைய பெயருக்கு பின்னால் இருந்த நாயக்கர் என்பதை 1927 டிசம்பர் இறுதியில் மாற்றிக்கொண்டு விட்டார், அந்த பெயர் விட்டார். ஆனா 1929 நடந்த முதல் சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டு மாநாட்டில் தான் தீர்மானமாக நிறைவேற்றினார். அதற்கு பின்னால் தன் குடியரசிலே வந்து யாரெல்லாம் ஜாதி பின்னொட்டை கைவிட்டார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு அறிவித்தார். அது பலரும் அதை கைவிட்டார்கள். அந்த பழக்கம் தொடர்ந்து இயக்கத்தவரை தாண்டி தமிழ் மக்களையும் பற்றி கொண்டது. இப்போது நாம் பார்க்கிறோம், ஜாதி சங்க தலைவர்கள் கூட ஜாதி பின்னோட்டு இல்லாமல் தான் இருக்கிறார். ராமதாஸ் தான் இருக்கிறார், அன்புமணி தான் இருக்கிறார், ஈஸ்வரன் தான் இருக்கிறார், சேதுராமன் இருக்கிறார், இப்படித்தான் இருக்கிறார். சோ கூட ஐயர்னு போடலையே, சோ கூட பேருக்கு போட்டுக் கொள்வதில்லை, அவர்களே போட்டுக்கொள்வதில்லை. இன்னொன்று, இப்ப புதிதாக வந்த சிந்தனையாளர்கள் இப்படிப்பட்ட சீமானை போன்ற புதிய சிந்தனையாளர்கள் என்று சொல்லலாம் நினைக்கிறேன். ஒன்று, குடி என்பதையும் ஜாதி என்பதையும் குழப்பிக் கொள்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. அவர் வேண்டுமானால் வேளாண் குடி என்று போடலாம், ஒருவேளை வந்து நெசவு குடியை சார்ந்தவர் என்று ஒன்று சொல்லிக் கொள்ளலாம். அது வேணா தொழிலால் குறிப்பதுதான். ஆனா இவர் வந்து ஜாதி என்பதற்கு மாற்று சொல்லாக குடி என்பதை பயன்படுத்துகிறார், அதே முதல்ல தவறானது என்பதன் கருத்து. அதே அப்படி அதற்கு சொல்ல வேண்டியதில்லை, சொல்லக்கூடாது, அது வேறு பொருளையும் கொடுக்கிறது. ஆனா இப்போ வந்து ஜாதியை பின்னொட்டாக அவன் போட்டுக் கொள்வதால், அவர் மொழியில் குடியை பின்னொட்டாக போட்டுக் கொள்வதால் என்ன அதுல வந்து பெருமை வந்துவிட போகிறது என்று தெரியவில்லை. இப்போ சீமான் அவர்கள் சொல்லுகிறார், நான் பனையேறி என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற பல பேர் வந்து மேச்சல் நாகரிகத்திலிருந்த குடிகள் தங்களை இடையன் என்றோ கோணார் என்றோ போட்டுக் கொள்வதில்லை. இப்போ அகில இந்திய ஜாதியாக காட்ட வேண்டும் என்று யாதவ் என்பதை பின்னால் போட்டுக் கொள்கிறார். இப்ப கொஞ்சம் பேர் அப்படி செய்து கொண்டு உண்மையிலே வந்து சங்ககால புலவர்கள் வந்து இடையன் இளைஞரனார் இருந்தாரு, அப்ப இடையன் என்று போட்டுக்கொள்ளலாம், அதுதான் குடிப்பெயராக இருக்க முடியும். வேளாண் குடி என்று போடலாம், வேளாண் குடியை எல்லா பல ஜாதியினர் செய்கிறார், ஒரு ஜாதி செய்வதில்லை, ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு ஜாதியை சேர்ந்தவர்கள் வேளாண் தொழில் ஈடுபடுகிறார்.
அப்ப எந்த சொல்லை அவர் பயன்படுத்துவார் என்று தெரியவில்லை. வேணா வேளாளர் என்று போட்டுக்கொள்ளலாம், வேளாண் குடி என்று போட்டுக்கொள்ளலாம், அல்லது போர்க்குடிகள் இப்பெல்லாம் இல்லை. அப்ப சத்திரியர்கள் என்னவென்று போட்டுக்கொள்ள என்பது தெரியவில்லை. பின்னால வீரன் என்று போட்டுக் கொள்வார்களா இல்ல தளபதி என்று போட்டுக் கொள்வார்களா என்று தெரியவில்லை. இவர் சொல்றது இன்னொன்னு கூட அது பிழையாக நான் பார்க்கிறேன். இப்ப வந்து ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும் என்று பேசுபவர்கள் இது வேற்றுமைக்கு பயன்படுகின்ற காரணத்தால் ஒன்று நாம் அதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். இன்னொன்று கூட பெயர் போட்டுக்கொண்டாலும் குறிப்பாக வன்னியர்களை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். வன்னியர்கள் சில சென்னையில நாயக்கர் என்று போட்டுக்கொள்கிறார், சில பகுதிகளில் சேலம் மாவட்டத்தில் வடக்கு பகுதியில் கவுண்டர் என்று போட்டுக்கொள்வார்கள், அதிலே சேலம் மாவட்ட தென்பகுதியில் வேலூர் போன்ற பகுதியில் இப்போ நாமக்கல் மாவட்டம் கண்டர் என்று போட்டுக்கொள்வார், சில இடங்களில் பிள்ளை என்று போட்டுக்கொள்வதும் உண்டு. அப்ப தன்னுடைய பெண்ணொட்டை வைத்துக் கொண்டு அவர் கவுண்டர் என்றால் வேளாள கவுண்டரா, வேட்டுவ கவுண்டரா, வன்னிய கவுண்டரா என்பதை எப்படி தெரிந்து கொள்வார்? அதுல போடணும். அடுத்து இன்னொன்று போனா பிள்ளை என்று போடுகிறார், சைவ வேளாளரும் பிள்ளை என்று போட்டுக் கொள்கிறார், கர்ணீகரும் பிள்ளை என்று போட்டுக் கொள்கிறார். ஏன் சென்னை மாநகர பகுதியில் பட்டியலினத்தவர்களும் பிள்ளை என்ற பின்னொட்டை போட்டுக் கொள்கிறார். அப்ப மதுரை பிள்ளைன்னு ஒரு தலைவரே இருந்தாரு, மதுரை பிள்ளைன்னு ஒரு தலைவரே இருந்தாரு, எம் சி ராஜா கூட மயிலை சின்னத்தம்பி பிள்ளை ராஜா தான் அவருடைய பெயர். எப்படி அவர்கள் சிவசுப்பிரமணியம் பிள்ளை இருந்தார், இப்படி எல்லாம் இருந்தார், எப்படி இதை வைத்துக் கொண்டு என்ன தங்களை அடையாளம் காட்டிக்கொள்ள முடியும் என்று கருதுகிறார். இது வந்து தனக்கு எதிரான தத்துவத்தில் நான் இருக்கிறேன், பெரியார் சொன்னதுக்கு எதிராக நான் இருக்கிறேன் என்பதை தன் எஜமானர்களுக்கு விளக்குவதற்காக இது இருக்கலாம். ஆனா அதுல பயன் ஒன்றும் இல்லை, குழப்பம்தான் மிஞ்சும். இப்ப பிள்ளை என்பதை கேரளாவிலிருந்து இங்க வந்தவர்களும் போட்டுக்கொண்டிருக்கிறார், இவர் கணக்கில் தமிழர் மலையாளி கூட கண்டுபிடிக்க முடியாது, இவர் அந்த சிக்கல் இருக்கிறது. பண்ணாடி என்ற ஒரு சொல் இருக்கிறது எங்கள் பக்கம் இருக்கிறது, சேலம் மாவட்டத்தில் வடப்பகுதியில் இருக்கிற தேவேந்தர்கள் இருக்கிறார்கள், அவங்க தங்கள் பின்னாலே பண்ணாடி என்று போட்டுக் கொள்வார்கள். குடும்பர்னு போடுவாங்க, பகுதியில் இருக்கிற ரெட்டியார்கள் தங்கள் பண்ணாடி என்று போட்டுக் கொள்வார். இப்போ பண்ணாடி என்று போட்டால் யார் என்று அவங்களுக்கு தெரியும்? அப்ப செய்கிற தொழிலை வேண்டுமானால் குடி என்பதற்கு என்ன பொருள் என்று சொல்ல வேண்டும். சும்மா இவர் பாட்டில இவர் நினைத்ததெல்லாம் குடி என்று சொல்லி வேணா பின்னால வந்து கல்லு குடிப்பவரா சாராயம் குடிப்பவரானா அந்த குடி வேணா போட்டுக்கலாம். மற்றபடி இவர் சொல்லுவது வந்து பொருள் இல்லாதது, குழப்பம் விளைவிப்பது, வேற்றுமையை தோற்றுவிக்க முயற்சி செய்வது, இந்த மூன்று தான் நான் பார்க்கிறேன். இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் மற்ற எந்த மாநிலத்திலும் இப்போ இடதுசாரிகள் ஆளுகின்ற முற்போக்கு மாநிலங்களில் கூட பட்டாச்சாரியா, சோம்நாத் சட்டர்ஜி, பானர்ஜி என்று தான் இருக்கிறது. அவர்கள் இடதுசாரிகளாகவே இருக்கிறாங்க, இடதுசாரிகள் தலைவர்கள் கூட நம்ம கேரளாவில் கூட நம்பூதிரி பாட் அப்படின்னு. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் சொன்னது மாதிரி ஜாதி சங்கங்கள் கூட ஜாதியை போடுவதில்லை. இப்போ இதனால் இவருக்கு என்ன அடையாளம் வந்துவிடப் போகிறது? இப்போ ஒரு செயலை செய்வதன் மூலமாக ஏதாவது ஒரு நவீனத்தை நோக்கி அடுத்த கட்டம் நகரணும். இப்ப இப்படி போடணும் அப்படிங்கிறது மூலமாக என்ன அறுவடையே அவருக்கு கிடைக்க போகுது? எதனால இப்படி அவர் உணர்ச்சி வசப்படுறாரு, குடிப்பேரை போடுங்க அப்படிங்கிறது மூலமாக எதனால என்ன அரசியல் நோக்கம் அதில் இருக்குங்கிறேன். ஏதாவது அரசியல் பலன் இருக்குமா, நோக்கம் இருக்குமா, என்ன நோக்கம்னு கேட்கிறேன். ஒரே ஒரு நோக்கம் தான் எனக்கு தெரிகிறது. நீங்கள் வடக்கே செல்லுங்கள், பெரியார் ஒரு முறை ஆசிரியர் வீரமணி அவர்கள் அவர்தான் கேட்ட போது நீங்கள் இல்லாத போது தலையங்கம் என்ன எழுதட்டும் என்று கேட்டார். இந்து பத்திரிகையில் ஒருவருக்கு எதிர்கருத்து எழுது, அவன் வடக்கே போ என்று சொன்னால் தெற்கே போ என்று எழுது, அதுதான் சரியான கருத்து என்று சொன்னாராம். அதை போல பெரியார் இயக்கத்தவர் எதை சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் எதிர்த்து சொல்ல வேண்டும் என்பதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். வேற என்ன பொருளுள்ள செய்தி அதில் இருக்குது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இப்ப RSS இந்துத்துவ கருத்தியலை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட நாங்க எங்க சாதி பார்க்கிறோம், எங்க RSS முகாம்ல சாதியே கிடையாது, நாங்கள் தீண்டாமை பார்ப்பதே கிடையாது, சாதி பார்ப்பதெல்லாம் இந்த ஓட்டு அரசியல் கட்சிகள் தான், மாவட்ட செயலாளர்
இந்த பகுதி கவுண்டரை போடு, இந்த பகுதி வன்னியரை போடு, தேவரை போடுன்னு சாதி வந்து எலெக்ஷன்லையும் தேர்தல் அரசியலையும் இந்த திராவிட கட்சிகள் தான் மாவட்ட செயலாளர் பாலிடிக்ஸில் வளர்த்து விடுகிறார்களே ஒழிய, எங்கள் ஆர்எஸ்எஸ் இதில் எல்லோரையும் நாங்கள் அரவணைத்து தான் போகிறோம், எங்கள் கேம்பில் வந்து நாங்கள் எந்த தலைவர்களையும் பார்க்கல, நாங்கள் சாதியே பார்க்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம் அப்படின்னு தான் அவர்கள் பேசுகிறாங்க. அவர்கள் அவர்களுடைய கருத்தியல் எதுவாக இருந்தாலும் அவர்கள் இப்போ நீங்கள் அவையில் உட்காந்து உங்களுடன் விவாதம் செய்தால் இப்படி தான் சொல்லுவாங்க, நாங்களும் ஜாதி இல்லைன்னு தான் சொல்கிறோம், இந்து மதம் ஒற்றுமையுடன் தான் சொல்கிறோம்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பாணியில் அவர்கள் பேசுறாங்க. ஆனால் இவர் வந்து இதை சொல்லுங்கன்னு இவர் வெளிப்படையா சொல்லுவதை வந்து எப்படி புரிஞ்சு கொள்வதுன்னு கேட்கிறேன். அவர்களே அப்படிதான் பேச, வலதுசாரிகளே என்ன சொல்றாங்க, ஜாதியெல்லாம் பார்க்க கூடாது, ஜாதியெல்லாம் யார் பார்க்கறா, ஜாதியெல்லாம் இல்லை, அது உண்மைக்கு மாறா இருந்தா கூட அப்படிதான் பேசுறாங்க. ஆனால் இவர் வந்து அதை சேர்த்துக்கோங்க, ஏன் தயங்குற அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த தொழில் செய்வதை ஏன் இழிவா நினைக்கிற, அந்த தொழில் செஞ்சுதான் நம்மளை படிக்க வச்சாங்கன்னா அதுல வந்து ஏன் தயங்குற, அதை ஏன் இழிவா பாக்குற அப்படிங்கிற மாதிரியான ஒரு புது கோணத்தை கொண்டு வர்றாரு. இல்ல, நாம் யாரும் எந்த ஜாதியும் எந்த தொழிலும் இழிவானது என்றோ தகுதி குறைவானது என்றோ நாம் சொல்ல வரவில்லை. அப்படி அப்படி பிரித்து பார்ப்பதே தவறானது என்பது நம்முடைய கருத்து. அதுல ஒன்றும் இல்லை, எந்த ஒரு தொழிலும் இல்லாமல் சமூகத்தினுடைய நல்வாழ்க்கை முழுமையடையாது. ஏதாவது சொல்க வேண்டும், தச்சு தொழிலாக இருக்கலாம், அல்லது சுத்திகரிப்பு தொழிலாக இருக்கலாம், அல்லது வந்து எத்தவாக இருந்தாலும் பானையை செய்வதாக இருக்கலாம், அதெல்லாம் இருக்கும். அதை நாம் அப்படி சொல்ல வரவில்லை. ஆனால் பின்னொட்டு போடுவதால் எப்படி தெரிந்து கொள்வீர்கள் என்றுதான் கேட்கிறோம். அதுதான் நம்முடைய கேள்வி. பின்னொட்டு போட்டாலே இவர் என்ன தொழிலை செய்வார்? ஒருவேளை ஆசிரியர் தொழிலை செய்வது என்பது போதிப்பது, ஓதுவது. அப்ப அவர் என்னை தன்னை பின்னால் என்னவென்று போட்டுக்கொள்ள வேண்டும்? அவர் அப்ப ஆசிரியர் என்று போட்டுக் கொள்வாரா? அவர் பிறந்த ஜாதியை போட்டுக் கொள்வாரா? அவர் தொழிலை எப்படி காட்டும்? குலத்தொழில் எப்போதும் இருக்க வேண்டும் என்று விரும்புவவர்கள் தான் ஜாதி பெயரும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நாம குலத்தொழிலே கூடாது, அனைவரும் அனைத்து தொழிலையும் செய்யலாம் நாம் சொல்லுவோம். அப்ப நமக்கு அதை போட வேண்டிய அவசியமே இல்லை. நான் என்னவாக இருக்கிறேனோ அதன்படி எனக்கு தெரிந்து கொள்ளட்டும். சமுதாயம் பிறப்பை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவன் நான் எந்த சமூகத்தில் பிறந்தேன், எந்த ஜாதியில் எந்த குடியில் பிறந்தேன் என்பதை தெரிந்து என்ன செய்ய போகிறார்கள் தெரியும். அது இல்லாம இந்த பின்னொட்டுகளும் அதை சரியாக சொல்லவும் சொல்லாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறான்னு தெரியும். ஆனால் பொதுவாக இந்த சாதி பேர் இப்ப குடி பேரை போடணும் அப்படிங்கிறத இந்த மாதிரி விஷயம் அரசியல்ல சில பேர் நண்பர்கள் சிலர் சொல்றது, திராவிட அரசியலுங்கிற பேரில் தெலுங்கர்கள் யார், கன்னடர்கள் யார், தமிழர் யாருன்னு தெரியாமல் போயிடுச்சு. ஜாதி பேரை போட்டால் தான் தெரியும், அதை தமிழருங்கிற அடையாளத்தை அதன் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து பிள்ளைன்னு உங்கள் பேருக்கு முன்னாடி போட்டிருந்தா இவர் தமிழர் தான் போல, கவுண்டர்னு போட்டிருந்தா இவர் தமிழர் தான் போல, வன்னியர்னா எங்களுக்கு வந்து இதே இது வேற விதாக இருந்தால் ஓ இவர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதாவது நீங்கள் இதை சாதி அடையாளமாக பார்க்குறீங்க, அவர்கள் என்ன விளக்கம் தராங்கன்னா இதன் மூலம் தமிழரா தெலுங்கரா அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிக்க வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா இவங்க ஒட்டுமொத்தமாக திராவிடங்கிற அடையாளத்துக்குள்ளே இது தெலுங்கு முதன்மையை கொண்டு வந்துடுறாங்கங்கிற மாதிரியான ஒரு பார்வையை வித தொடர்ச்சியாக அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதே மனிதர் தான், இதே சீமான் தான் வேறு வகையாக இவரே பேசியிருக்கிறார். அவர் மாற்றி பேசுவதில் எப்போதும் தயங்கவே இல்லை அவரு. ஏன்னா இப்போ செட்டியார் என்று போட்டுக்கொண்டால் கன்னடம் பேசுகிற தேவாங்கு செட்டியாரா, அமரகுந்தி தெலுங்கு செட்டியாரா, தமிழ் செட்டியாரா, நாட்டுக்கோட்டை செட்டியாரா, எப்படி தெரிஞ்சு கொள்வீர்கள் நீங்க? பிள்ளை என்று போட்டுக்கிறார், தகழி சிவகசங்கிற பிள்ளை என்று போட்டுக்கொண்டா தமிழர் என்று தெரிந்து கொள்வார்களா? இவங்க எப்படி தெரிந்து கொள்வார்கள் தான் எனக்கு தெரியவில்லை. அப்ப இது பிழையான ஒன்று, தவறான வாதத்தை அவர்கள் மத்தியில் விதைத்துக் கொண்டிருக்கிறார். இப்போ எனக்கு பெங்களூர்ல எல்லாம் வன்னிய ரெட்டியார்கள் இருக்கிறார். எங்கள் தோழர் ஒருத்தர் அவர் குடும்ப திருமணம் பயன் இருக்காரு, அவங்க பின்னொட்டாக ரெட்டியார் தான் போடுறாரு, ஆனா அவர் வன்னிய ரெட்டியார் என்கிறார். அப்போ எப்படி ரெட்டியார் என்று போட்டுக்கொண்டால் அவர் யார் என்று தெரிந்து, தெலுங்கு பேசுகிறார் ரெட்டியார் என்று தெரிந்து கொள்வாரா, இல்ல வன்னிய ரெட்டியார் என்று தெரிந்து கொள்வாரா? தெலுங்கு பேசுறா, கன்னடம் பேசுறா, தமிழ் பேசுறா, எப்படி தெரிந்து கொள்வாங்க? அதாவது வந்து கணக்கை வைத்து கணக்கிட்டு விடை போடுவதில்லை, கீழே விடையை எழுதிவிட்டு மேலே கணக்குகளை தப்பு தப்பா போடுவது.
இதுதான் அவர் எடுத்த முடிவுக்கு நியாயப்படுத்துவதற்கு பலவற்றை பேசிக் கொண்டிருக்கிறார். இதே மனிதர் தான் இதை எதிர்த்து பேசியிருக்கிறார், அதனால் கண்டுகொள்ள முடியாது என்று சொன்னவர் தான் இப்போது இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சிறப்பே இதுதான் நமக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் மாற்றத்தை கண்டுகொண்டே இருக்க வேண்டும் என்ற மார்க்ஸ் தத்துவத்தை தவறாக புரிந்து கொண்டாரா என்று தெரியவில்லை, மாறிக்கொண்டே இருப்பது. இதே சீமான் தன் தொண்டர்களுக்கு ஒரு முறை பேசுகிற போது சொன்னார், நீங்கள் வெறும் வந்து ஜாதி பெயரை வைத்துக் கொண்டு மட்டும் மொழியை தெரிந்து கொள்ள முடியாது, கேரளால் இருக்கணும் பிள்ளை என்று போட்டுக்கொள்ளுகிறாங்க, தமிழ்நாட்டுக்காரனும் போட்டுக்கொள்ளுகிறாங்க, செட்டியார் என்று போட்டால் அவர் தமிழ் பேசுகிற நாட்டுக்கோட்டை செட்டியாரா அகரஞ்செட்டியாரா அல்லது தெலுங்கு பேசுகிற கன்னட இந்த தேவாங்கி செட்டியாரா தெலுங்கு பேசுகிற செட்டியாரா, இதெல்லாம் தெரியாது, தெரிந்து கொள்ள முடியாது என்று பேசியவர் தான் இவர். எப்படி இப்போ வந்து சொல்லுகிறார் என்பது எனக்கு தெரியவில்லை. இல்லை, அது மட்டும் இவர் குடிப்பெயரை போடுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே சாதி பேர் போடுகிற கல்ச்சர் இருந்து அதை வந்து திராவிட இயக்கம் உழைத்து குறைத்திருக்கிறது. இந்த நிலையில் இப்போ ஒரு செட்டியாரோ முதலியாரோ கவுண்டரோ தங்கள் பேருக்கு முன்னாடி போட்டுக்கொள்வது போல், ஒரு தேவேந்திரரோ ஒரு ஆதி திராவிடரோ ஒரு அருந்ததியரோ ஒரு வண்ணார் சமூகமோ நாவிதர் சமூகமோ அப்படி போட்டுக்கொள்ள முடியுமா, இது எங்கள் குடி என்று? அது அது போடுகிற பழக்கம் இருக்கிறதா, இல்லை அப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துங்கிறாரா? பட்டியல் சமூகமும் ஒடுக்கப்பட்ட மக்களும் அப்படி போடுங்க, பேருக்கு பின்னாடி அப்படி போடுங்கிறாரா? அதுதான் அடையாளம் அப்படிங்கிறாரா? அதுதான், அதை இப்போது பொதுவாகவே நம்முடைய பெரும்பாலான மக்களுடைய எண்ணம், முதலில் சந்திக்கிற ஒருவரை ஏதேனும் ஒரு வழியில் அவருடைய ஜாதியை தெரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். ஏதான ஒரு முதல்ல அந்த ஊரில் எங்க குடியிருக்கிறீர்கள் என்று கேட்பார்கள், நகரத்தில் தான் என்று சொன்னால் அப்புறம் கேட்பாங்க அந்த ஊரில் தன் தெரிஞ்சவரை சொல்லி அவருக்குள்ள உறவினரா என்று கேட்பார்கள். இப்படியெல்லாம் கேட்டு கேட்டு சேலத்தில் ஏதாவது உறவு இருக்கா உங்களுக்கு என்று கேட்டு எப்படியாவது பெயரை ஜாதியை தெரிந்து கொள்ள விரும்புவார்கள். அதன் நோக்கம் என்ன, எதற்காக ஜாதியை தெரிந்து கொள்கிறார்கள்? அப்ப இந்த ஜாதியை சேர்ந்தவர் என்றால் அவரோடு விலகி இருக்கலாம், தங்களுக்கு சமமான ஜாதி இல்லை என்றால் அவரை வீட்டுக்குள் அனுமதிக்க கூடாது அல்லது உணவுக்கு அழைக்க கூடாது, அவர் கையில் தண்ணீரை கொடுக்க கூடாது என்ற ஜாதி எண்ணத்தோடு தான் அதை தெரிந்து கொள்ள விரும்புகிறார். ஆனா இப்ப இதை போடுவதன் வழியாக அவர்கள் தெரிந்து கொள்ள கூடும் அல்லது போடுவதால் தங்களுடைய ஜாதி வெளிப்பட்டுவிடும் என்று கருதி பல பேர் நம்முடைய அண்ணன் சொல்லிவிட்டார், நம்ம தலைவர் சொல்லிவிட்டார் என்று போட்டுக்கொண்டு உள்ளுக்குள் குமைந்து கொண்டேதான் இருப்பார். நிச்சயமா இவரே கூட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் பேசிய ஜாதி இப்படி இருந்தது என்று தெரிந்தால் ஒருவேளை அப்ப போட்டுக் கொண்டிருப்பார் என்று தெரியாது. அந்த இழிவில் இருந்து மீண்டு விட்ட காரணத்தால் இப்போது அவர் சொல்லலாம், நான் சொல்லிக்கொள்ள எனக்கு என்ன இருக்கிறது என்று சொல்லலாம். இவர் தனக்கு பின்னால் என்னவென்று போட்டுக் கொள்வார்? அவர் வந்து நாடார் என்று போடுவாரா, சாணார் என்று போடுவாரா, என்ன போடுவார் என்பது நமக்கு தெரிய வேண்டும். அவர் சொல்லிவிட்டால் போதும், அதனால என்ன பயன் இருக்கிறது என்று தெரியல. இப்போ வந்து வன்னியர் என்று சொன்னால் கூட அதில் எந்த பிரிவு என்கிறார்? அதில் பல பிரிவுகள், கொங்கு வேளார் என்று சொன்னால் அதில் பல பிரிவுகள், அப்புறம் அடுத்து சொல்லுவா அந்த உட்பிரிவையும் அதில் போட்டுக்கொள்ளு என்று சொல்லுவார். சில பேர் திருமண அழைப்பதில் இப்ப போட்டுக் கொள்ளுகிறார்கள், சில பேர் இனிமேல் பெயரிலே போட வேண்டும், பெயர் நீண்டு கொண்டே போகும். அப்படித்தான் லிஸ்ட் லிஸ்ட் பெருசா போகுமே. ஆமா, அதான் போய்கொண்டே தான் இருக்கும். என்ன குளம், என்ன போடுகிற போது காணே என்ற ஜாதி இருக்கும். பி வி காணேனா ஒருத்தர், இன்னொருத்தர் இருப்பாரு பி கே காணேன் இருப்பாரு, இன்னொரு கே வி காணேன் இருப்பாரு, ஒரே ஜாதிக்கு. அப்படித்தான் ஆகும், அப்படித்தான் ஆகும். இப்ப உங்களுக்கு சந்திரஜித் டிபி யாதவ்னு ஒருத்தர் இருந்தாரு, ஜாதி தான் தெரியும், ஆள் யாருன்னு தெரியாது. இன்னொருத்தன் ஒருவேளை பிடின்னு ஒருத்தன் வந்தானா அவனா இவனா நம்ம குழம்பிக்குள்ளதான் நேரிடும். ஜாதி மட்டும்தான் இருக்கும், பெயர் இல்லாமல் போய்விடலாம். இதனால் என்ன இவருக்கு கிடைக்கிறது? அதாவது ஒரு சமுதாயத்திற்கு ஒரு செய்கிற மாற்றத்தின் வழியாக அவர்களுக்கு ஒற்றுமை உணர்வு, முன்னேற்றம், இவை ஏற்பட பரவாயில்ல. அதை விட்டு விட்டு இப்படி பெயர் போடுவதால் என்ன வருகிறது என்பதுதான் எனக்கு தெரியல. குழப்பம்தான் வரும், அதை தவிர வேற ஒன்றும் வராது. ஜாதி போடாததாலேயே ஜாதிகள் ஒழிந்து விட்டன என்று சொல்ல நான் வரவில்லை. சில பேர் தங்கள் ஜாதியை தெரிந்து கொள்வதால் தங்களை அவமானப்படுத்துவார்கள், நடத்துவார்கள்
என்ற நிலையிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு இருக்கிறார். அப்பவும் முயற்சி செய்து கண்டுபிடிக்கிறார். இப்ப வந்து நீங்க தொடக்கத்துல குறிப்பிட்டீங்க, திராவிட இயக்கம் என்ன செய்யுதோ என்ன செஞ்சிருக்கோ அதுக்கு எதிராக பேசணுங்கிற நோக்கத்தோடு அவர் செய்கிறார் அப்படின்னு நீங்க ஒரு விமர்சனத்தை வச்சீங்க. இந்த திராவிடத்தை தமிழனுக்கு எதிரியாக முன்னிறுத்தியதில் இந்த பெங்களூர் குணா தேரி வந்து ரொம்ப முதன்மையானது. அந்த சாதியால் வீழ்ந்தோமா திராவிடத்தால் வீழ்ந்தோமா அப்படிங்கிறதுல தமிழனுக்கு எதிரி சாதி கிடையாது திராவிடம்தாங்கிற ஒரு போக்கை வந்து அந்த ஒரு கருத்தியல் வந்து விதைத்தது. இப்போ இவர் கொண்டு வர்றது அந்த பெங்களூர் குணாவுடைய தேரி தான் அப்படிதானே? ஏன்னா பெங்களூர் குணாவுடைய தேரிங்கிறது ரொம்ப மைக்ரோஸ்கோப்பிக்கான ஆட்கள் மட்டும் படித்து உங்களை போன்றவர்கள் அதுக்கு எதிர்கருத்து நூல்கள் விமர்சனங்கள் வச்சாங்க. ஆனால் இது இவர் பேசுறது கொஞ்சம் வெகுஜன தளத்தில் அந்த ஒரு திராவிட எதிர்ப்பு அந்த பெங்களூர் குணாவினுடைய கருத்தெல்லாம் கொண்டு போகுதுன்னு எடுத்துக்கலாமா? தன்னுடைய தொண்டர்களுக்கு அல்லது தோழர்களுக்கு அல்லது இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் பிறந்த ஜாதி ஒருவர் தெரிந்து கொண்டாலும் கவலைப்படாதீர்கள், எல்லா ஜாதியும் சமுதாயத்துக்கு தேவையான ஜாதிகள் தான் என்ற உளவியலான ஒரு தன்னம்பிக்கை ஊட்டலாம், தன்னம்பிக்கை ஊட்டலாம், அது சரி. ஆனால் விடுபட்ட பெயரை போட்டுக்கொள்ள வேண்டும் என்பதில் என்ன பொருள் இருக்குதுன்னு எங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது, என்ன பொருள் இருக்குன்னு தெரியல. இப்போது குழப்பமடிப்பதை தவிர அதாவது இப்ப அடுத்து ஒன்று சொல்லுவார்கள், இடஒதுக்கீடு என்பதை என்னை அவமானப்படுத்துகிறது, என்னை வந்து கேட்கிறார்கள், ஓனி பிசியா சில பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், வகுப்புல வந்து என்னை எழுப்பி கேட்கிறார்கள், என்னை வந்து கேட்கிறாங்க எஸ்சி எல்லாம் இந்த இனங்களுக்கு அவமானமா இருக்கு என்று மாணவர்கள் பலர் சொல்வதை நம்ம கேட்டிருக்கோம், பல நிகழ்ச்சியில் கேட்டிருக்கோம். அப்போ ஒரு இடத்தில் பள்ளி வகுப்பறைக்குள் ஒரு 20-30 பேருக்குள் கேட்பதே அவனுக்கு அவமானமாக இருக்கிறது என்றார். நீங்கள் பெயரை போட்டுக்கொண்டு தெரிவது என்பது எவ்வளவு அவமானமாக இருக்கு. ஏன் அதை வந்து ஒரு சமுதாயத்தின் இப்போதைய சூழலை புரிந்து கொள்ளாத மனிதராக இருக்கிறாரா? ஆனால் அடாவடியாக எதையாவது பேசி தீர்த்து தன்னுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும், மக்கள் கவனத்தை தன்பால் ஈர்க்க வேண்டும் என்பதற்கு செய்கிறார் என்று தெரியவில்லை. இவருடைய குருநாதர் மாப்போசி தான் வந்து திராவிட இயக்க எதிர்ப்பு மாநாடு நடத்திட்டு இருந்தார். குடிப்பேர் சாதிப்பேர் அவசியமா என்ற இந்த விவாதத்தில் உங்களுடைய கருத்துக்களை, சாதி பெயர் சாதி பின்னுட்டு அவசியம் இல்லை, சாதி பேரூட்டை அழிப்பதற்கு திராவிட இயக்கம் மிகப்பெரிய போராட்டத்தை நிகழ்த்தியிருக்கிறது என்பது உட்பட உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை ரொம்ப விரிவாக நமது ஜீவாட்டுடைய பார்வையாளருக்காக எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி.